எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும்? ஜென் மாஸ்டரிடம் ஆலோசனை கேட்க வந்திருந்தார் ஜிங்ஜு. 24 மணி நேரம் எனக்கு போதவில்லை, ஏகப்பட்ட வேலைகள் செய்ய வேண்டியுள்ளது. மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதா, குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வதா, இல்லை கடைக்கு சென்று வியாபாரத்தை பார்ப்பதா என குழப்பங்கள் எனக்குள் கூடு கட்டி வாழ்கின்றன. எந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்ற குழப்பத்திலேயே எந்த வேலையையும் என்னால் செய்ய முடியவில்லை. எனவே நீங்கள்தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்றார் ஜிங்ஜு. மாஸ்டர் ஜிங்ஜுவை நோக்கி மெலிதாக சிரித்துவிட்டு உள்ளே சென்றார். என்னடா இது, நாம் பிரச்சனையை தீர்க்க சொன்னால் சிரித்தபடி உள்ளே போகிறாரே என்ற குழப்பத்துடன் ஜிங்ஜு அமர்ந்திருந்தார். ஒரு கண்ணாடி ஜாடி, 3 பெரிய கற்கள், 5 சிறிய கற்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாஸ்டர் வந்தார். ஜாடியை இங்கிருக்கும் கற்களால் நிரப்பு என்றார் மாஸ்டர். அறிவுரை கேட்க வந்த எனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று மனதிற்குள் நொந்தபடி முதலில் பெரிய கற்களை உள்ளே போட்டார். பிறகு மேலே இருந்த இடைவெளிகளில் சிறிய கற்களை போட்டு நிரப்பினார் ஜிங்ஜு. முதலில் பெரிய கற்களையும் பிறகு சிறிய கற்களையும் ஏன் போட்டாய் என்று கேட்டார் மாஸ்டர். முதலில் சிறிய கற்களை போட்டுவிட்டால் பிறகு பெரிய கற்களை போட போதிய இடம் இருக்காது, அதனால்தான் என்றார் ஜிங்ஜு. வாழ்க்கையும் அப்படிதான், இப்படி செய்யாவிட்டால் பிறகு செய்யவே முடியாத வேலைகளை உடனே செய்துவிட வேண்டும். எனவே வியாபாரத்தை எப்போது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம், முதலில் மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்து போ என்றார் மாஸ்டர். தெளிவு பெற்ற ஜிங்ஜு வீட்டிற்கு ஓடினார்.